செய்திகளை வழங்குவதற்காக நான் சிவரஞ்சனி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாடு சட்டமன்றம் அனுப்பிய நீட் மசோதா உள்துறை அமைச்சகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது. தான் எழுதிய கடிதத்திற்கு ஜனாதிபதி முர்மு பதில் என நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் டுவிட்டரில் பதிவு. சென்னை ஐஐடியில் பயின்று வந்த ஆந்திரா மாணவர் தூக்கிட்டு தற்கொலை. மாணவர்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என ஐஐடி இயக்குநர் விளக்கம். அதானி விவகாரம் பற்றி நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் அமளி. மக்களவை மாநிலங்களவை நாள் முழுவதும் ஒத்திவைப்பு. விழுப்புரம் அன்புஜோதி ஆசிரமத்தில் தேசிய குழந்தைகள் நல ஆணைய உறுப்பினர்கள் ஆய்வு. ஆசிரம நிர்வாகி அறை மற்றும் வார்டன் அறைக்கு சீல். தமிழ்நாட்டில் நாளை முதல் 4 நாட்கள் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 33 முதல் 34 டிகிரி செல்சியஸாக இருக்கும். கோவையில் மத்திய வன நிறுவன பணிக்கு தேர்வு எழுதுவதில் ஆள்மாறாட்டம். ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த 4 பேர் கைது. தமிழ்நாட்டில் புலம்பெயர் தொழிலாளர்கள் தாக்கப்பட்டதாக வதந்தி பரப்பிய பாஜக நிர்வாகிக்கு கண்டனம். முன்ஜாமீன் கோரிய வழக்கில் தூத்துக்குடி எஸ்பி பதிலளிக்க உயர்நீதிமன்ற கிளை ஆணை. ஸ்ரீரங்கம் கோவிலுக்குள் ஸ்ரீ ராமானுஜ அடியார்கள் துலாம் அமைப்பினர் போராட்டம். தங்கக்கொடி மரம் வரை ஸ்ரீரங்கம் மூலவர் திருவடியை பழையபடி சீரமைக்க கோரிக்கை. கூலி வேலை செய்வோர் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளோருக்கு மகளிருக்கான உரிமை தொகை 1000 ரூபாய் கிடைக்க வாய்ப்பு. அரசு பணியாளர்களுக்கு கிடைக்காது என தகவல். அரியலூர் மருத்துவக் கல்லூரி வளாக அரங்கத்திற்கு அனிதா பெயர். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சில கட்சிகள் வதந்தி பரப்பி வருகின்றன. டிஜிட்டல் சேவை துறையின் 5வது கருத்தரங்கை தொடங்கி வைத்து முதலமைச்சர் பேச்சு. ஆஸ்கர் விருது வாங்கிய RRR படத்தின் திரைக்கதை ஆசிரியர் நியமன எம்பி என அமைச்சர் பியூஷ் கோயல் பெருமிதம். நாட்டிற்கு கிடைத்த பெருமையை பாஜக எடுத்துக் கொள்ளக்கூடாது என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பேச்சு. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே களை கட்டிய எருதுவிடும் விழா. பந்தய தூரத்தை குறைந்த நேரத்தில் கடந்த காளைக்கு 1 லட்சம் பரிசு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை மீண்டும் 43,000 கடந்தது. சவரனுக்கு 520 ரூபாய் உயர்ந்து 43,120 ரூபாய்க்கு விற்பனை. மழை வெள்ள பாதிப்பு தடுப்புப் பணி குறித்த இறுதி அறிக்கை முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் வழங்கியது ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் திருப்புகழ் தலைமையிலான குழு. 11வது வகுப்பு தமிழ் மொழித்தால் தேர்வு மிகவும் எளிமையாக இருந்ததாக தேர்வெழுதிய மாணவ மாணவிகள் தெரிவித்துள்ளனர். ஒரு சில வினாக்கள் மட்டுமே புத்தகத்தின் உட்பகுதியில் இருந்து கேட்கப்பட்டதாகவும் அனைத்து வினாக்களுக்கும் பதிலளிக்க முடிந்ததாகவும் அவர்கள் கூறினர். ஒரு சிலர் தான் புக்கு உள்ள இருந்து கேட்டிருந்தாங்க, மற்றெல்லாம் ஈஸி தான். பச்சைலாம் வந்துருச்சு. இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கு. நாங்கள் 1 மார்க் மட்டும் தான் ஸ்டார்டிங் டஃப்பாக இருந்துச்சு. போக போக தான் ஈஸியாக இருக்கு. ரொம்ப எல்லாருமே நிறைய தான் இருந்தாங்க. டூஸு எல்லாமே வந்துருச்சு, பச்சை எல்லாமே வந்துச்சு. கொஸ்டின் தான் ரொம்ப ஈஸியாக தான் கேட்டாங்க. ரிவிஷன் பேப்பரில் கேட்டதுலாம் அதெல்லாம் கேட்டிருந்தாங்க. ரிவிஷன் ஈஸியாக இருந்துச்சு. பேப்பர் நல்லா ஈஸியாக இருந்துச்சு. எல்லாமே அட்டன் பண்ணலாம். ரொம்ப ஈஸியான பேப்பர். 12வது வகுப்பு பொதுத் தேர்வு எழுத தவறிய மாணவர்களுக்கு மறுவாய்ப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பெரம்பலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை கூறினார்.
மறுபடி வாய்ப்பு அளிக்கப்படும். தொடர்ந்து தமிழக அரசு கல்விக்கும் மாணவர்கள் வந்து அதிகமாக பள்ளிக்கு வரணும், கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அமைச்சர் தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். சென்னை ஐஐடி மாணவர் தூக்குமாட்டி தற்கொலை செய்து கொண்டார். ஆந்திராவைச் சேர்ந்த புஷ்பக் என்பவர் பிடெக் படித்து வந்தார். இந்நிலையில் மாணவர் தங்கும் விடுதியின் அறையில் புஷ்பக் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக விடுதி நிர்வாகம் கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளது. அதன் பேரில் நிகழ்விடத்திற்கு சென்ற காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த மாதம் 13ஆம் தேதி மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்த ஸ்டீபன் சன்னி ஆல்பர்ட் என்பவர் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் மற்றொரு சம்பவம் நடந்துள்ளது. இந்நிலையில் மாணவர் புஷ்பக்கின் மரணம் வருத்தம் அளிப்பதாக ஐஐடி இயக்குநர் காமக்கோடி தெரிவித்துள்ளார். கொரோனா காலகட்டத்திற்கு பிறகு மாணவர்கள் பல்வேறு சமூக அழுத்தத்திற்கு ஆளாகியிருப்பதாக ஐஐடி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரச்சினைகளை மாணவர்கள் வெளிப்படுத்தாததால் தற்கொலைகளை தடுக்க முடிவதில்லை என ஐஐடி விளக்கமளித்துள்ளது. திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் கோவிலில் மூலவர் திருவடியை பழையபடி சீரமைக்க கோரி 200க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஸ்ரீரங்கம் கோவிலில் கொரோனா காலகட்டத்திற்கு முன்னதாக சீரமைப்பு பணிகள் நடைபெற்றன. அப்போது மூலவர் கால் பகுதியை சிறியதாக்கியதாக கூறப்படுகிறது. இதேபோன்று 3000 ஆண்டுகளாக குடிமரம் அருகே இருந்த ஸ்ரீ ஹனுமான் சிலையை 4 அடிகள் தள்ளி வைத்ததாக தெரிகிறது. இவற்றை பழைய நிலைக்கு மாற்றக்கோரி ஸ்ரீரங்கம் கோவில் குடிமரம் முன்பு ஸ்ரீ ராமானுஜ அடியார்கள் குழாம் சார்பில் 200க்கும் மேற்பட்டோர் ஜால்ரா வாசித்தவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து பேச்சுவார்த்தை நடத்த வந்த காவல்துறையினருடன் அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அனுமன் சிலை வந்து கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன்பு நகற்றப்பட்டது. அதே மாதிரி பெருமாளுடைய திருவடி தோற்றம் 2015ஆம் ஆண்டு நடந்த கும்பாபிஷேகத்தின் போது பெருமாள் திருவடி இப்படி இருந்த திருவடியை இப்படி விலக்கி வச்சிருக்காங்க. இது ரெண்டு முக்கியமான கோரிக்கைகள். நாங்களும் எங்க கோரிக்கைகள் எல்லாரும் சொல்லி இருக்கோம், அவங்களும் செய்து கொடுக்கறேன்னு சொல்லி இருக்காங்க. அந்த நம்பிக்கையில நாங்க எல்லாருமே வந்திருக்கோம். எங்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும், அனுமன் யதார்த்த பீடம் போவாருங்கிற நம்பிக்கையோடு நாங்க இருக்கிறோம். விழுப்புரம் அன்புஜோதி ஆசிரமத்தின் நிர்வாகி அறை மற்றும் வார்டன் அறைகளுக்கு சீல் வைக்கப்பட்டது. விழுப்புரத்தை அடுத்த குண்டலப்புலியூரில் இயங்கி வந்த அன்புஜோதி ஆசிரமத்தின் மீது பாலியல் வன்கொடுமை புகார்கள் குவிந்தன. அதன்படி கடந்த மாதம் நடைபெற்ற சோதனையில் ஆசிரம நிர்வாகி ஜுபின் பேபி உள்பட 9 பேர் கைது செய்யப்பட்டனர். அதன் பின்னர் வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் தேசிய குழந்தைகள் நல ஆணைய உறுப்பினர் ஆனந்த் தலைமையிலான குழுவினர் ஆசிரமத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து ஆசிரமத்தின் நிர்வாகி அறை மற்றும் வார்டன் அறைகளுக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தேசிய குழந்தைகள் நல ஆணைய உறுப்பினர் ஆனந்த், அன்புஜோதி ஆசிரமத்தில் கட்டாய மதமாற்றம் மற்றும் பாலியல் வன்கொடுமை நடந்திருப்பதற்கான ஆதாரங்கள் கிடைத்துள்ளதாக கூறினார். ரோட்ல நார்மலா போயிட்டு இருக்க ஒருத்தர் வந்து படுத்திருந்தாரு, இல்ல படுத்திருக்காரு, இல்ல இப்ப யாரோ ஒரு ஆள் இந்த ரோட கிராஸ் பண்றாங்க அப்படின்னா அவரை இழுத்து போட்டு அவர் கை கால உடச்சு உள்ள போட்டு டிசபிலிட்டின்னு சொல்லிடுறாங்க. நகையெல்லாம் ஊத்துட்டு பணம் இருந்தா பணத்தை எடுத்துட்டு அண்ட் தென் மதக்க மாற்றம் இல்லீகலாவே இல்லை, ரொம்ப லீகலாவே இங்க நடக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. உள்ள அதுக்கு உண்டான ஃபுல் மெட்டீரியல்ஸ் இருக்கு, ஃபுல் மெட்டீரியல்ஸ், ஃபுல் போட்டோஸ் அண்ட் வெவ்வேறு லாங்குவேஜஸ் இருக்கு. காங்கிரஸ் மற்றும் பாஜகவின் தொடர் அமளியால் நாடாளுமன்றம் 2வது நாளும் முடங்கியது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது அமர்வு நேற்று தொடங்கியது. இதில் அதானி குழுமத்தின் முறைகேடு புகார் தொடர்பாக நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை நடத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் குரல் எழுப்பின. ஆனால் ராகுல்காந்தி லண்டனில் பேசியதற்கு மன்னிப்பு கோர வேண்டும் என்று பாஜகவினர் வாக்குவாதம் செய்தனர். இதனால் முதல் நாள் அமர்வும் முடங்கியது. இந்நிலையில் 2வது நாள் கூட்டத்திலும் 2 கட்சிகள் தொடர் அமளியில் ஈடுபட்டன. मेरा आप सभी से निवेदन है कि आप लोग अपने अपने स्थान पर बैठ जाइए, आप लोग बैठ जाइए. உறுப்பினர்களின் அமளியால் 2 அவைகளும் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டன.
நாளை காலை 11 மணிக்கு நாடாளுமன்றம் கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உறுப்பினர்களின் தொடர் அமளியால் 2வது நாளாக நாடாளுமன்ற அலுவல் பணிகள் முடங்கின. அதானி விவகாரத்தில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை நடத்த கோரி காங்கிரஸ் எம்பிக்கள் சார்பில் 7 நோட்டீஸ்கள் அவைத்தலைவரிடம் வழங்கப்பட்டன. ஆன்லைன் சூதாட்ட மசோதா தொடர்பாக விவாதிக்க திமுக எம்பி வில்சன் அவை ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ் வழங்கினார். இதற்கும் அவைத்தலைவர் ஜெக்தீப் தன்கர் அனுமதி மறுத்தார். இதனால் நாடாளுமன்றத்தில் கடும் அமளி நிலவியது. ஆஸ்கர் விருது வென்ற RRR மற்றும் தி எலிபென்ட் விஸ்பரர்ஸ் படைப்புகளுக்கு நாடாளுமன்றத்தின் மாநிலங்களவையில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது அமர்வின் 2வது நாள் தொடங்கியதும் மாநிலங்களவைத் தலைவர் ஜெக்தீப் தன்கர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டோர் ஆஸ்கர் வென்ற படக்குழுவினருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். பின்னர் பேசிய மாநிலங்களவை உறுப்பினர் பியூஷ் கோயல், RRR படத்தின் கதாசிரியர் மாநிலங்களவை உறுப்பினர் என்றும் அவரை ஆளும் கட்சிதான் எம்பி ஆக்கியதாகவும் பெருமையுடன் பேசினார். இதனை கண்டித்த மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, RRR படம் தேசத்தின் முயற்சி என்றும் இதில் ஆளும் கட்சி உரிமை கோர முடியாது என்றார். But only my request is that the ruling party should not take credit that we have directed, we have written the poem, or Modi ji has directed this film. They should not say. That is only my request. It is a contribution of the country. ஆஸ்கர் விருதை அரசியலாக்க வேண்டாம் என மாநிலங்களவைத் தலைவர் ஜெக்தீப் தன்கர் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய வைகோ முன்னதாக ஏஆர் ரஹ்மான் ஆஸ்கர் விருது பெற்றதை நினைவு கூர்ந்தார். Previously ஏஆர் ரஹ்மான் he got that same வந்தே மாதரம் ஜெய் ஹோ ஜெய் ஹோ ஜெய் ஹோ. So we are proud as from Tamil Nadu. This is second time sir. தமிழ்நாட்டில் மகளிருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் யார் யார் பயன்பெற வாய்ப்புள்ளது என்கிற தகவல் வெளியாகியுள்ளது. 2021 சட்டப்பேரவை தேர்தலில் மகளிருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் என திமுக தேர்தல் வாக்குறுதி அளித்தது. முக ஸ்டாலின் தலைமையில் ஆட்சி அமைந்தும் மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படாமல் இருந்தது. இது தொடர்பான அறிவிப்பு வரும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவிக்கப்படும் என முதலமைச்சர் அறிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் பட்டியல் தயாரிக்கும் பணி இறுதி செய்யப்பட்டு விட்டதாகவும் மகளிர் உரிமைத் தொகை யாருக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது என்ற தகவல்களும் வெளியாகியுள்ளன. அதன்படி நிலையான மாத வருமானம் இல்லாமல் அன்றாட கூலி வேலை செய்யும் உழைக்கும் பெண்கள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள் மற்றும் கைம்பெண்கள் ஆகியோருக்கு 1000 ரூபாய் உரிமைத் தொகை கிடைக்க வாய்ப்புள்ளது. PHH பிரிவு மற்றும் அந்தியோதயா அன்ன யோஜனா பிரிவில் ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கும் கிடைக்க வாய்ப்புள்ளது. அந்தியோதயா அன்ன யோஜனா பிரிவில் மட்டும் தமிழ்நாட்டில் 1,14,00,000 பேர் குடும்ப அட்டை வைத்துள்ளனர். முதியோர் ஓய்வூதிய திட்டத்தில் சேர்ந்துள்ளவர்களின் விவரங்களும் ஒப்பீடு செய்யப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதே நேரத்தில் வருமான வரி செலுத்துபவர்கள் மத்திய மாநில அரசு பணியில் உள்ளவர்களுக்கு கிடைக்க வாய்ப்பில்லை என்ற தகவல் வெளியாகியுள்ளது. கணவன் மாதம் 15,000 ரூபாய்க்கு மேல் ஊதியம் பெற்றாலும் 1000 ரூபாய் உரிமைத் தொகை மனைவிக்கு கிடைக்க வாய்ப்பில்லை. 4 சக்கர வாகனங்கள் வைத்திருப்பவர்களும் இந்த உரிமைத் தொகையை பெற இயலாது என்ற தகவல் வெளியாகியுள்ளது. தகுதியானவர்களை தேர்வு செய்யும் பணியில் மகளிர் மேம்பாட்டுக் கழகம் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனிடையே தமிழ்நாட்டில் வருமான வரி தாக்கல் செய்பவர்கள் குறித்த தகவல்கள் மத்திய நேரடி வரிகள் வாரியத்திடம் கேட்கப்பட்டுள்ளது. புலம்பெயர் தொழிலாளர்கள் பற்றிய பாஜக நிர்வாகியின் ட்விட்டர் பதிவு கடுமையான செயல் என்றும் பெரும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படும் அபாயம் உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் புலம்பெயர் தொழிலாளர்கள் தாக்கப்படுவதாக வதந்தி பரப்பியதாக உத்தரப்பிரதேச பாஜக செய்தி தொடர்பாளர் பிரசாந்த் குமார் உம்ராவ் மீது தூத்துக்குடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இவ்வழக்கில் பிணை வழங்க கோரி பிரசாந்த் உம்ரா டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அப்போது பிரசாந்த் உம்ராவுக்கு 12 வார காலம் இடைக்கால பிணை வழங்க முடியாது என்றும் தமிழகத்தில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளதால் சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் 10 நாட்களுக்குள் ஆஜராக வேண்டும் என உத்தரவிடப்பட்டது. இந்த நிலையில் பிணை வழங்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பிரசாந்த் குமார் உம்ராவ் மனு தாக்கல் செய்தார். அதில் அரசியல் பழிவாங்கும் நோக்கத்தோடு தன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த குறிப்பிட்ட ட்விட்டர் வீடியோவை தான் உருவாக்கவில்லை என்றும் மனுவில் குறிப்பிட்டுள்ளார்.
அந்த ட்விட்டர் வீடியோவை ஃபார்வர்ட் செய்தவர் யார் என கூட தனக்கு தெரியாது என கூறிய மனுதாரர் இரு மாநிலத்தினரிடையே எந்த விதமான விரும்பத்தகாத சம்பவமோ அல்லது மோதல்களோ ஏற்படவில்லை என்றும் தெரிவித்தார். இவ்வழக்கு நீதிபதி இளந்தரையன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழ்நாடு அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அன்புநிதி பிரசாந்த் குமாரின் செயலால் இந்தியா முழுவதும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் சூழல் உருவானது என்றும் மனுதாரருக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது எனவும் வாதிட்டார். மேலும் மனுதாரரின் ட்விட்டர் பதிவை 500,000 பேர் பார்த்துள்ளனர் எனவும் அவர் கூறினார். இதை கேட்ட நீதிபதி மனுதாரரின் ட்விட்டர் பதிவால் புலம்பெயர் தொழிலாளர்கள் பெரும்பாலானோர் தமிழ்நாட்டை விட்டு வெளியேறியதாக கூறினார். இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் புலம்பெயர் தொழிலாளர்கள் உயிருக்கும் உடமைக்கும் பெரும் ஆபத்து ஏற்படும் நிலை உருவானதாகவும் நீதிபதி தெரிவித்தார். இது கடுமையான செயலாக பார்க்கப்படுவதாக கருத்து தெரிவித்த நீதிபதி தூத்துக்குடி மாவட்ட எஸ்பி பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை மார்ச் 17 ஒத்திவைத்தார். கோவையில் மத்திய அரசு நிறுவனத்தில் நடைபெற்ற தேர்வில் ஆள்மாறாட்டம் செய்த ஹரியானாவைச் சேர்ந்த 4 கைது செய்யப்பட்டனர். கோவை ஆர்எஸ்புரம் பகுதியில் மத்திய அரசுக்கு சொந்தமான வனமரபியல் மற்றும் மரப்பெருக்கு நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இங்கு கடந்த மாதம் நடைபெற்ற பல்திறன் பணியாளர்களுக்கான தேர்வில் நாடு முழுவதும் இருந்து ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்நிலையில் தேர்வில் பங்கேற்றவர்களுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு பணி நேற்று நடைபெற்றது. அப்போது 4 புகைப்படம், கைரேகை ஆகியவை மாறுபட்டிருந்தது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து அவர்களை நேரில் அழைத்து அதிகாரிகள் விசாரணை செய்ததில் தேர்வில் ஆள்மாறாட்டம் செய்து அதிக மதிப்பெண்கள் பெற்றது கண்டுபிடிக்கப்பட்டது. இதுகுறித்த புகாரின் பேரில் ஹரியானா மாநிலத்தைச் சார்ந்த அமித்குமார், சுலேமான் உள்ளிட்ட 4 போலீசார் கைது செய்தனர். இனி நம்ம ஊரு செய்திகளை பார்க்கலாம். தூத்துக்குடியில் இடைமேடை ஊழியர்களுக்கும் லாரி ஓட்டுநர்களுக்கும் இடையேயான பிரச்சினையில் இருசக்கர வாகனத்திற்கு தீ வைத்து கொளுத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி துறைமுக சாலையில் உள்ள இடைமேடையில் எடை போடும்போது ரசீது தொடர்பாக ஊழியர்களுக்கும் லாரி ஓட்டுநர் ஒருவருக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டுள்ளது. இதில் லாரி ஓட்டுநர்கள் சிலர் ஒன்று சேர்ந்து இடைமேடை ஊழியரின் இருசக்கர வாகனத்தை தீ வைத்து கொளுத்தினர். சம்பவம் தொடர்பாக தூத்துக்குடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே இறுதிவிடும் விழாவில் பந்தய தூரத்தை குறைந்த நேரத்தில் கடந்த காளைக்கு 1,00,000 ரூபாய் பரிசு வழங்கப்பட்டது. நெறியம்பட்டு பகுதியில் நடைபெற்ற இறுதிவிடும் விழாவில் 300 மேற்பட்ட காளைகள் களமிறங்கின. குறிப்பிட்ட இலக்கை குறைந்த நேரத்தில் கடந்து முதலிடம் பிடித்த காளைக்கு 1,00,000 ரூபாயும் இரண்டாம் பரிசாக 80,000 ரூபாயும் வழங்கப்பட்டன. நெல்லை தாமிரபரணி ஆற்றில் மீன்வலையில் சிக்கிய மலைப்பாம்பை மீட்ட வனத்துறையினர் அடர்ந்த காட்டுப்பகுதியில் விட்டனர். குறுந்துடையார்புரம் அருகே உள்ள தாமிரபரணி ஆற்றில் விரிக்கப்பட்ட வலையில் 6 நீள மலைப்பாம்பு சிக்கியதாக பொதுமக்கள் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் அளித்துள்ளனர். அதன்படி அங்கு வந்த வீரர்கள் வலையை அறுத்து அந்த பாம்பை மீட்டு வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். பழனி மலைக்கோவிலில் பணிபுரியும் துப்புரவு பணியாளர்கள் ஊதிய உயர்வு கேட்டு கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். பழனி முருகன் கோவிலில் தனியார் நிறுவனத்தின் சார்பில் ஒப்பந்த அடிப்படையில் 350 மேற்பட்ட துப்புரவு பணியாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். நாள் ஒன்றுக்கு 200 ரூபாய் மட்டுமே ஊதியம் தருவதாகவும் விடுமுறை நாட்களை தவிர்த்தால் மாதத்திற்கு 4,000 முதல் 5,000 மட்டுமே ஊதியம் கிடைப்பதாகவும் தொழிலாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஊதிய உயர்வு தருவதாக கூறி ஓராண்டாகியும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதும் ஊழியர்களின் குற்றச்சாட்டாக உள்ளது. நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் குடும்பத் தகராறில் 2 மகன்களை கிணற்றில் வீசிக் கொண்ட தாய் தானும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். காக்காத்தோப்பு புது தெருவில் வசித்து வந்த குணவதிக்கும் அவரது கணவர் கோபிக்கும் இடையே ஏற்பட்ட தகராறில் குணவதி தன் மகன்களை கொன்றுவிட்டு தானும் தற்கொலை செய்து கொண்டார். இறந்தவர்களின் உடல்களை மீட்டு உடற்கூராய்விற்காக அனுப்பி வைத்த மோகனூர் போலீசார் குணவதியின் கணவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே ஆட்டோ மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் ஆட்டோ ஓட்டுநர் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார். பல்லடத்திலிருந்து ஆலாத்துப்பாளையம் நோக்கி சென்ற ஆட்டோவை முந்தி செல்ல முயன்றபோது அரசு பேருந்தின் பின்பகுதி ஆட்டோ மீது மோதியது. விபத்தில் தலையில் காயமடைந்த ஆட்டோ ஓட்டுநர் சுரேஷ் பல்லடம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார். அதிர்ஷ்டவசமாக ஆட்டோவில் பயணித்த 5 பெண்கள் காயங்களுடன் உயிர் தப்பினர். வேலூர் மாவட்டம் கே வி குப்பம் அருகே மாணவர்களை பாதிவழியில் இறக்கிவிட்டதாக அரசு பேருந்தை சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
நேற்று பசுமத்தூரில் இருந்து வேலூர் சென்ற பேருந்தில் ஏராளமான மாணவர்கள் குடியாத்தம் மற்றும் பள்ளிக்கொண்டா பகுதிக்கு சென்றுள்ளனர். அவர்களை ஐதர்புரம் நிறுத்தத்திலேயே இறக்கிவிட்ட ஓட்டுநர் நடத்துனரும் குடியாத்தம் பணிமனைக்கு சென்றதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து பொதுமக்களுடன் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் நவரை பருவ நெல் நடவு செய்வதற்கான உழுது பணியில் விவசாயிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். வம்புப்பட்டு கிராமத்தில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் நெல் நடவு செய்வதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. உழுது பணியின் போது நூற்றுக்கணக்கான பறவைகள் இறையை தேடி வயலை சுற்றி வலம் வந்து கொண்டிருக்கின்றன. கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட 62வது வார்டு பகுதியில் குடிநீர் முறையாக விநியோகிக்கப்படவில்லை என்று கூறி பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கரும்புக்கடை சாரமேடு பகுதிகளில் முறையாக தண்ணீர் வழங்கப்படவில்லை என பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களுடன் மாநகராட்சி அதிகாரிகளும் காவல்துறையினரும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி பத்திரப்பிரிவு அலுவலகத்தில் கொள்ளை முயற்சி நடந்துள்ளது. இரவு காவலர் இல்லாத போது அலுவலகத்தின் பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்தவர்கள் மேசையில் இருந்த ஆவணங்களை கலைத்து போட்டுள்ளனர். ஆவணங்கள் பொருட்கள் எதுவும் திருடு போகாத நிலையில் எதற்காக கொள்ளையர்கள் உள்ளே நுழைந்தனர் என காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். காஞ்சிபுரம் அருகே வரைபடத்திற்கு அனுமதி வழங்க லஞ்சம் வாங்கிய ஊராட்சி மன்ற தலைவி மற்றும் ஊராட்சி செயலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வீடு கட்டுவதற்கான வரைபடத்திற்கு அனுமதி வழங்க ஐயக்கார்குளம் கிராம ஊராட்சி மன்ற தலைவர் வேண்டா சுந்தரமூர்த்தி கிருஷ்ணமூர்த்தி என்பவரிடம் 15,000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். இது தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் அவர்களின் அறிவுரைப்படி கிருஷ்ணமூர்த்தி ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை எடுத்து சென்றுள்ளார். அந்த பணத்தை பெற்றுக் கொண்ட ஊராட்சி செயலர் புவனா, லஞ்சம் கேட்ட ஊராட்சித் தலைவர் வேண்டா சுந்தரமூர்த்தி இருவரும் கைது செய்யப்பட்டனர். சென்னையை அடுத்த புழல் அருகே முன்னாள் எம்எல்ஏ வீட்டில் நாய் திருடப்பட்டுள்ளது. பாமகவை சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரவிராஜ் வீட்டில் வளர்ந்து வந்த நாயை காணவில்லை என புழல் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. நாய்க்குட்டி குறித்து தகவல் தெரிவிப்பவர்களுக்கு சன்மானம் வழங்கப்படும் எனவும் ஆங்காங்கே நோட்டீஸ் ஓட்டப்பட்டுள்ளது. இனி சில முக்கிய செய்திகளை ஒரு நிமிட தொகுப்புகளாக பார்க்கலாம். தமிழ்நாட்டில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய உயர்வகுப்பினர் பிரிவில் வருமான சான்றிதழ் பெறுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. மத்திய அரசு கொண்டு வந்த பொருளாதாரத்தில் பின்தங்கிய உயர்வகுப்பினருக்கான 10% இடஒதுக்கீடு செல்லும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. ஆண்டு வருமானம் 800,000 ரூபாய்க்கு குறைவாக உள்ளவர்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஏழைகள் என வகைப்படுத்தப்படுகிறது. இந்த பிரிவின் கீழ் பட்டியலின பழங்குடியின இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளை அரசு சேர்க்கவில்லை. இந்த சூழலில் தமிழ்நாட்டில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய உயர்வகுப்பினர் பிரிவில் வருமான வரி சான்றிதழ் பெறுபவர்களின் எண்ணிக்கை கடந்த ஆண்டுகளை காட்டிலும் அதிகரித்துள்ளது. 2020-2021 ஆண்டில் 4,344 இருந்த எண்ணிக்கை 2021-2022 3,477 இருந்தது. இந்நிலையில் நடப்பாண்டில் கடந்த பிப்ரவரி மாதம் வரை 5,389 பேர் பொருளாதாரத்தில் பின்தங்கிய உயர்வகுப்பினர் பிரிவில் வருமான சான்றிதழ் பெற்றுள்ளனர். மத்திய அரசின் கல்வி நிலையங்களிலும் இந்த சான்றிதழ் விநியோகிக்கப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளன. பொருளாதாரத்தில் பின்தங்கிய உயர்வகுப்பினர் பிரிவில் 10% இடஒதுக்கீடு வழங்கும் நடைமுறையை தமிழ்நாடு அரசு ஏற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் தண்டர்ஸ் ரன் பவுண்டிஃபுல் ஹார்வெஸ்ட் என்ற புத்தகத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டார். திமுக சுற்றுச்சூழல் அணி செயலாளரும் அயலக தமிழர் நல வாரிய தலைவருமான கார்த்திகேய சிவசேனாதிபதி மற்றும் சுந்தர கணேசன், கார்த்திக் ராஜ்குமார் ஆகியோர் இணைந்து எழுதிய இப்புத்தகத்தை முதலமைச்சர் ஸ்டாலினிடம் இருந்து ஜல்லிக்கட்டு வீரர்கள் பெற்றுக் கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கார்த்திகேய சிவசேனாதிபதி, ஜல்லிக்கட்டு குறித்த ஆவணமாக இப்புத்தகம் இருக்கும் என்றார். பள்ளிக்கூட கல்லூரி மாணவர்கள், ஆராய்ச்சியாளர்கள், வழக்கறிஞர்கள், உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றத்திற்கு செல்லக்கூடியவர்கள் ஆகிய அனைவருக்குமே ஒரு பயன்படக்கூடிய ஆவணமாக இருக்கும் என்று நம்புகின்றோம். அப்போது பேசிய அமைச்சர் மூர்த்தி, வருகிற மார்ச் 30ஆம் தேதிக்குள் பத்திரப்பதிவு மற்றும் வணிக வரித்துறையின் ஓராண்டு வருவாய் 1.5 லட்சம் கோடி ரூபாயாக இருக்கும் என்று குறிப்பிட்டார். இப்போது கூட இந்த ஆண்டு நிச்சயமாக இழப்பீடு தொகையும் சேர்த்து, வணிக வரியும் பதிவுத்துறையும் சேர்த்து மார்ச் 30க்குள்ள 1.5 லட்சம் கோடி வருவாய் வரும் என்று எதிர்பார்க்கிறோம். நிச்சயமாக பெறுவோம். 4 லட்சமாக இருந்த வணிகர்களின் எண்ணிக்கை தற்போது 6 லட்சமாக அதிகரித்திருப்பதாகவும் தெரிவித்தார்.
சென்னையில் ஆவின் ஒப்பந்த ஊழியர்களின் ஊதிய பிரச்சினையின் காரணமாக பல்வேறு இடங்களில் பால் பாக்கெட்டுகள் கிடைக்காமல் பால் முகவர்கள் பொதுமக்கள் அவதியடைந்தனர். சோழிங்கநல்லூர் பண்ணையில் லோட்மேன் ஓட்டுநர்கள் உள்ளிட்ட ஊழியர்கள் வாகனங்களை இயக்க மறுப்பு தெரிவித்ததால் அதிகாலை 1:30 பால் ஏற்றிக் கொண்டு செல்ல வேண்டிய வாகனங்கள் புறப்படாததால் சுமார் 1,00,000 லிட்டர் பால் விநியோகம் முடங்கியது. இதனால் சோழிங்கநல்லூர், மயிலாப்பூர், அடையாறு, தாமரம் உள்ளிட்ட பகுதிகளில் பால் முகவர்கள் பொதுமக்கள் உள்ளிட்டோர் பால் கிடைக்காமல் பாதிப்படைந்தனர். ஒன்னு ஆவின் கிடைக்காது கன்ஃபார்மா சொல்லிட்டாங்க, இவங்க நம்ம வேற எதுனா பாலை வந்து பசங்களுக்கு கொடுத்து அதை இது பண்ணலாம். இவங்க என்ன பண்றாங்க, லேட்டா வர்றதுனால பாதிப்பால் எங்களுக்கு என்னாது, எங்களுக்கு வந்து அது மிச்சம் மிச்சமாயிடுது. இதற்கிடையே அம்பத்தூர், மாதவரம் ஆவின் பால் பண்ணைகளில் இருந்து தென்சென்னை பகுதிகளுக்கு பால் பாக்கெட்டுகள் அனுப்பப்பட்டு சோழிங்கநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஏற்பட்டுள்ள பால் தட்டுப்பாட்டை சமாளிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இதற்கிடையே சென்னையில் ஆவின் பால் தட்டுப்பாடு எதுவும் ஏற்படவில்லை என்று ஆவின் நிர்வாகம் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு தகவல் தெரிவித்தது. ஆவின் பால் விநியோகம் செய்வதில் சற்று தாமதம் மட்டுமே ஏற்பட்டதாக தெரிவித்துள்ள ஆவின் நிர்வாகம், சோழிங்கநல்லூர் ஆவின் பண்ணையில் பால் பாக்கெட் அடுக்கும் பிரிவில் ஒப்பந்த ஊழியர்கள் திடீர் விடுப்பால் பால் பாக்கெட்டுகள் விநியோகத்தில் தாமதம் ஏற்பட்டதாகவும், அது சரி செய்யப்பட்டதை அடுத்து புதன்கிழமை முதல் சரியான நேரத்தில் பால் விநியோகம் நடைபெறும் என்றும் ஆவின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது.